ஹலோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல மேங்கோ ஐஸ்கிரீம் அண்ட் மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேங்கோ ஐஸ்கிரீம், அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் விப்பிங் க்ரீம். இன்னைக்கு நான் பேக்கர்ஸ் பிராண்டோட விப்பிங் க்ரீம் யூஸ் பண்றேன். பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேங்கோ பல்ப் நான் இன்னைக்கு ரெண்டு மேங்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க். நம்ம எடுத்து வச்சிருக்கிற விப்பிங் க்ரீமில் நம்ம மேங்கோ பல்பை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஏர் கண்டெய்னரில் போர் பண்ணிக்கலாம். சாப்டு மேங்கோஸ் நான் இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இதை க்ளோஸ் பண்ணி 8 hours ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஐஸ்கிரீம் ஸ்கூப் வேணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம 3 ingredients மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஒரு மிக்சி ஜாரில் மேங்கோ பல்ப், ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ்கிரீம், நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ஐஸ்கிரீமே யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் 1 cup, மில்க். இப்போ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.